பவர் உங்களுக்கு. இது டீசல் அப்படின்றனால அந்த 343 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து டக்கு டக்குன்னு கிக் ஆகிட்டே இருக்குது. எஸ் உங்களுக்கு அந்த டர்போ கிக் ஆகும் போது உங்களுக்கு அந்த பவர் நல்லாவே ஃபீல் பண்ணுறீங்க. நான் இத்தனைக்கும் பவர் மோடில் கூட வைக்கல, ஓகே, ஈக்குவலாக தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 120 வந்துட்டோம். 120 பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்பீட் அலர்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எஸ் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நந்தனமில் ஒரு டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கே என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் இங்கே தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன், இப்போ மறுபடியும் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து இனோவா ஃபேஸ்லிஃப்டோட ரிவ்யூ போடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மெக்கானிக்கல் ரீதியாக எந்த விதமான சேஞ்சுமே நடக்கல, ஓகே. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேஸ்லிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ் சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் இருக்குது, ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு போடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் நீங்கள் எல்லோரும் போடுங்க நீங்கள். அண்ட் அதுபோக நான் ஃபஸ்ட் ஜென்ல போட்ட இது பார்த்தீங்கன்னா வந்து நான் சேனல் ஆரம்பிக்கிற டைமில் போட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வெறும் கோப்ரோ லெஸ் தான் போட்டேன். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்லாம் நான் எடுக்கவே இல்லை, ஓகே. ஸோ இந்த இனோவா ஃபேஸ் லிஃப்டை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். 2004 இனோவா வந்துச்சு. இனோவோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும்னா குவாலிஸ்னு ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கார் வந்து இந்தியாவில் வச்சுருந்தாங்க, டொயோட்டா, ஓகே. செம பெரிய ஹிட்டு 10 சீட்டர் குவாலிஸ் பார்த்தீங்கன்னா அப்போ 2.6 லிட்டர் டீசலில் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் பட் அந்த இப்போ இருக்கிற மாடர்ன் இன்ஜின்ஸ் மாதிரிலாம் அது அவ்வளோ பவர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல, ஓகே. ஒரு அரௌண்ட் ஒரு 85 BHP அண்ட் ஒரு 124 டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. 124-150 டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம மாடர்ன் டெக்னாலஜிலாம் இருக்குதுன்றனால அந்த அந்த சின்ன இன்ஜின்ஸ்லேயே அதிகமான பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம். பட் வந்த டைமில் கம்மியான பவரில் தான் வந்துச்சு. அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காக்கா காக்க படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு மொட்டையாக ஒரு ரவுடி ஒருத்தர் பார்ப்பல, அவர் வந்துட்டு வந்து அண்ணே வண்டி பறக்குதுண்ணே அப்படின்னு சொல்வார் அந்த வண்டிக்கு. ஸோ அந்த வண்டி எவ்வளோ ஃபேமஸ்னா அந்த படத்தில் யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் அந்த வண்டி அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு அந்த குவாலிஸ். ஸோ இனோவா வரும்போது இனோவாவோட ஷோல்டரில் அவ்வளோ பெரிய வெயிட் ஒன்று இருந்துச்சு. குவாலிஸ்ன்ற ஒரு வண்டியை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க மொத்தமாக. புதுசாக இனோவான்ற ஒரு மார்க்கெட்டை இந்தியா கற்றுட்டு வராங்க. எந்த காருமே வந்து ஓடாத கார் தான் ஸ்டாப் பண்ணுவாங்க, ஓடுற காரை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. டொயோட்டா ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க, குவாலிஸை தூக்கிட்டு இனோவான்னு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அது பயங்கரமான ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த காரோடைய ஹிஸ்ட்ரி இது தான். ஸோ இந்த காரோடைய கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் டு இன்டீரியர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இனோவா இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, ஏன் எல்லாருமே ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் எது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமாட்டிக் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு செகண்ட் கண்ணு நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கார் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடைலிங் மாஃபியா இங்கே நந்தனமுக்கு நான் வந்திருக்கேன். என்னுடைய காரை நான் டீடைல் பண்ணது இங்கே தான் வந்திருக்கேன். இந்த ஃபேஸ் லிஃப்டட் இனோவா கிறிஸ்டாவுமே டீடைல் ஆகுதுக்கு இங்கே தான் வந்திருக்கு, ஓகே. ஸோ வழக்கம் போல் எது பார்க்கறது முன்னாடி இதோட பானட் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கான இன்ஜினை நான் உங்ககிட்ட காமிச்சிடுறோம், ஓகே. ஸோ இந்த பானட்டை நான் ஓப்பன் பண்ணேன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் இன்ஜின், ஒரு 2.4 லிட்டர் டீசல். இதுவே உங்களுக்கு 2.6 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஜின் சிசியோட இருக்குது. ஸோ இது பவர் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 148 BHP அண்ட் 350 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க், 350 கூட இல்லை 343 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு ஒரு டீசல் இன்ஜின் ஆப்ஷனில் இருக்குது, ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனில் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இதோடைய டிசைனுக்கு வருவோம். ஃப்ரண்ட்டில் இந்த க்ரில்ல தான் இவங்க டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷனுக்கு மற்றபடி பெரிய சேஞ்சஸ்னு எதுவுமே இல்லை. ஹெட்லாம்ப் ரீதியாகவும் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் போல் இந்த க்ரில்ல மட்டும் இந்த க்ரோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா, அதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டொயோட்டாக்கான ஒரு மேசிவ் பேட்சிங் ஒன்று ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. க்ரில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லான ஒரு கிளாஸ் பிளாக் அண்ட் ஒரு டிப்பில் மட்டும் ஒரு மாதிரி கிரே ஃபினிஷ் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ தட் அதோட ஃப்ரண்ட் எண்டுக்கான லுக் அது அதிகப்படுத்துது அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக. அண்ட் உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸில் தான் வருது, பட் உங்களுக்கு ப்ரொஜெக்டார் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ப்ரொஜெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனோவாவில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு மேலே இங்கே ஒரு லைட்ஸ் ஒன்று எரியுது, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய ஓனர் அடிஷ்னலாக ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் ஒன்று இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வண்டியோட வர்றது கிடையாது. ஃபாக் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஹவுஸ் பண்ணதுக்கு ஒரு க்ரோம் ஒன்று ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த ஹவுசிங்கான ஒரு க்ரோம். எப்பவுமே ஹவுசிங் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும், இவங்க பார்த்தீங்கன்னா க்ரோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் எண்டில் பார்த்தீங்கன்னா கேன் உங்களுக்கு ஒரு
ஸ்கிட் பிளேட்ஸ் மாதிரியான ஒரு ஃபினிஷ் ஒன்று இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பாடி கலரில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு அப்டேட் இந்த காரில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கேருந்து இதோடைய டைமென்ஷன் சொல்லிடுறோம். ஓகே, ஒரு 4.7 மீட்டர்ஸ்க்கான லென்த், 1.6 மீட்டருக்கான ஹைட் அண்ட் 1.7 மீட்டருக்கான வித். ஸோ ஏன் இனோவா வந்து இவ்வளோ அதிகமான பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஏன் எல்லாருமே இனோவாக்கே போகிறாங்கன்னா, ஒரு அன்பேரல்டு டிரைவிங் டைனாமிக்ஸ் உங்களுக்கு இந்த காரில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஹைவேலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த காரை பீட் பண்ணதுக்கு இன்னொரு கார் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற அந்த ப்ரைஸ் ஒரு 25 லட்சம் ரூபா 30 ரூபாய்க்கு உங்களுக்கு ஹைவேக்கு ஒரு சூப்பரான ஒரு கார், அதாவது பவர் ரீதியாக இருக்கட்டும் கம்ஃபர்ட் ரீதியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்டும் சரி பவரும் சரி உங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற அந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காது. உங்களுக்கு உள்ளே இருக்கிற இன்சுலேஷனாக இருக்கட்டும், என்பிஹெச் லெவல்ஸாக இருக்கட்டும், இந்த காரோட பில்டாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கு ஹைவே போகும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகக்கூடாது, அந்த ஃபேக்டருமே இந்த இனோவா பயங்கரமான ஹேண்டியாக வருதுன்னு சொல்லணும். ஏன் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்டன்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிலேருந்து ரொம்ப உள்ள சவுண்ட் வந்தால் அது ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற ஒரு ஃபீல் வந்து என்பிஹெச் லெவல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்று உங்கள் இன்ஜினுடைய பவர். ஓகே, ஈஸியாக நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ராவலிங் ஸ்பீட் கம்மியாக போகுது. ரெண்டாவது, மூணு உங்களுடைய சஸ்பென்ஷன் செட்டப், அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப உங்கள் கார் வந்து ஒரு இடத்துலையும் பள்ளத்துலையும் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும் உள்ளே ட்ராவல் பண்ணுறீங்கன்னு. ஸோ உங்களுக்கு இனோவாவில் பார்த்தீங்கன்னா பாடி ஆன் ஃப்ரேம் கார் இது. ஸோ அந்த அட்மோஸ்ட் ஒரு ஜம்பிங் எஃபெக்ட் இந்த காரில் கண்டிப்பாக இருக்க தான் போதும். ஒரு பம்பியான ரைடு, குதிச்சுக்கிட்டே இருக்கும், பவுன்சி ரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த இனோவாவில் இருக்குதுன்றனால நீங்கள் எவ்வளோ லாங்காக போனாலும் உங்களுக்கு ஒரு டங்குன்னு ஒரு பள்ளத்தை நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஹைவேயோட பிரிட்ஜில் இருக்கட்டும், அப்படிலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ரோட்டில் இருக்கட்டும், எங்கேயுமே ஃபீல் பண்ண போகிறது இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குஷனியான ரைட் குவாலிட்டி இந்த கார் கேரி பண்ணுது அப்படின்ற அந்த ரீசனுக்காக ஹைவேல அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இந்த காரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். பட் அதுலேயுமே ஒரு டேக் ஒன்று இருக்குது, அது இன்டீரியர் போகும்போது நான் காட்டுறேன். அந்த டேக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீசன் நான் இதோட சரி இப்போ சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பெர்ஃபரேட்டட் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீட்ஸுக்கு, அதாவது பெர்ஃபரேட்டட்னா ஓட்ட போட்ட லெதர். ஓகே, ஸோ அதில் உங்களுக்கு லெதர் மிக்சர் இருக்குது, ஒரிஜினல் லெதர்னு ஒன்று இருக்குது, அப்புறமா வந்து ஃபேக்கான லெதர்னு இருக்குது, அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ அது கிரியேட் பண்ணுற அந்த ஸ்மெல்னால நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வருது அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஓகே, இது வந்து டொயோட்டாலாம் சொன்னது கிடையாது, நான் சொல்கிறேன். எஸ், அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குது, இந்த சீட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்மெல் எமிட் பண்ணுறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் கொடுக்குது. அண்ட் அது போக அந்த பவுன்சி ரைட், பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ்லாம் ஒரு பவுன்சியான ரைடே இருக்கட்டும். ஸோ நீங்கள் ரொம்ப லாங்காக போகும்போது குதிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாந்தி வரதான் போதும். ஓகே, ஸோ அது ஒரு ஃபேக்டராக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் சப்போஸ் இந்த காரில் ஒரு ரிவ்யூவில் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது, என்பிஹெச் சூப்பராக இருக்குது, பட் அந்த பவுன்ஸ் இருக்கனால உங்களுக்கு வாந்தி வருது. ஓகே, அது ஒரு நெகட்டிவ் சைடில் தான் நான் போட்டாகணும், அதனால தான் போட்டேன் அந்த. ஸோ உங்களுக்கு இதோட டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 215/55/17 inches உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சில்வர் ஃபினிஷ் அண்ட் ஒரு மாதிரியான பிளாக் ஃபினிஷ்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் கலர் ஃபினிஷ் உங்களுக்கு நான் அலாய்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பின்னாடி உங்களுக்கு எஸ் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் பின்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பாடியோட லென்த்தாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிக்கான லுக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுங்க இன்னோவாக்கு. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஆர்விஎம்ஸ் ஓப்பனிங் அண்ட் ஃபோல்டிங் உங்களுக்கு உள்ளேருந்து பண்ணிக்கலாம். அந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடிக்கான லைட் ஒன்று வச்சிருக்காங்க. டி பில்லர் சி பில்லர் எல்லாமே கிளாஸ் பிளாக்ல கிடைக்குது உங்களுக்கு, அது கிளாஸ் பிளாக்ல ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் டோர் ஹேண்டில்ஸில் உங்களுக்கு பேசிவ் என்ட்ரிக்கான ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோமில் கிடைக்குது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல்ஸ் நிறைய இருக்குது, அதாவது நீங்கள் வந்து வண்டி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி கூட போடக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதாவது இங்கேருந்து உங்களுக்கு லோகோ ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும், அதாவது உங்களுக்கான ஓஆர்விஎம்லேருந்து லோகோ ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு உள்ள இருக்கிற ஸ்கிட் பிளேட்ஸில் உங்களுக்கான லோகோக்கான ஒரு இலுமினேஷனாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு இருக்குது. இந்த கார் நீங்கள் வாங்குறீங்கன்னா அடிஷ்னல் பேக்கேஜ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடு எல்லாமே சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இதோடைய பேக் ப்ரெசன்ஸ் பார்த்துட்டு அண்ட் உங்களுக்கு மெயினான ஃபேக்டர் இன்னொன்று பேக் ப்ரெசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எங்கேருந்து இதோடைய பேக் ப்ரெசன்ஸ் வந்தோன்னா பேக் ப்ரெசன்ஸ்க்கு வந்தாலே ஃபர்ஸ்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்துட்டு மீதி எல்லாமே உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஓகே, ஸோ பூட் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணேன்னா எஸ் ஆப்வியஸ்லி 7 seat வரும்போது பூட் ஸ்பேஸ் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்க போதும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இடத்துல நான் சில விஷயம்லாம் வச்சிருக்கேன். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ மெக்கானிக் ஸ்பேர்ஸ் அப்படின்ற ஒரு புது ஆப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது உங்கள் காருக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அதுதான் கோ மெக்கானிக் ஸ்பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து எனக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கியர் ஷிஃப்ட் ஆயில், அதாவது கியர் ஆயில் வந்து எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வான்ஸ் கியர் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இந்த கார் இந்த ஆயில் உங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் அது போக உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபுல் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க, விச் வில் ரன் அப் டு வெரி லோ டெம்பரேச்சர்ஸ். ஸோ அதை இந்த ஆயில் ஃபுல் சிந்தட்டிக் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்ற அந்த ரீசனுக்காக அந்த இடத்துல உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கூலண்ட் ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் .4 ஒரு பிரேக் ஆயிலுமே கொடுத்துருக்காங்க. இது போக வேரியஸான ஒரு கார் ஸ்பேர்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோ மெக்கானிக்ஸ்க்கான ஸ்பேர்ஸ் அப்படின்ற அந்த ஆப்பில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காருக்கான ஒய்பர்ஸாக இருக்கட்டும், வாஷர்ஸாக இருக்கட்டும், அப்படிலாம் வந்து ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும்,
மேஜரான பார்ட், அதாவது உங்களுக்கு ஏசி வெண்டர் ஏசி டக்டார்க்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் கோ மெக்கானிக் ஸ்பேர்ஸ். அமேசான்லையும் சரி ஃப்ளிப்கார்ட்லையும் சரி, அப்படிலாம் அவங்களோட அஃபீஷியலான கோ மெக்கானிக் ஸ்பேர்ஸ் அப்படின்ற அந்த அப்படியும் சரி, இந்த மூணு இடத்துல போய் நீங்கள் வாங்கலாம். அமேசான்லையும் வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்லையும் வாங்கலாம், அப்படிலாம் கோ மெக்கானிக் ஸ்பேர்ஸ் அப்படின்ற அந்த இடத்துலையும் போய் நீங்கள் வாங்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பூத் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோ வரைக்கும் நீங்கள் ஏற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னா, தேர்ட் ரோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 150 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்க போது. எஸ் விச் இஸ் வெரி லோ, ஏன்னா 7 பேர் போகிறாங்க பின்னாடி 150 ரொம்ப கம்மி. ஸோ எப்போவுமே 7 சீட்டில் ஒரு கிவ் ஆர் டேக் ஒன்று கண்டிப்பாக இருக்க தான் போது. 7 பேர் உட்காருறீங்கன்னா பின்னாடி உங்கள் பூத் ஸ்பேஸ் இருக்க போதில்ல. அண்ட் உங்களுக்கு இந்த சீட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது பின்னாடி இருக்க ரோவை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 300 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்க போது. அண்ட் நீங்கள் அதாவது அந்த செகண்ட் ரோவே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 540 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ், ரொம்ப மேசுவான கிட்டத்தட்ட 600 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் உங்களுக்கு இதே காரில் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கான டிசைன் லாங்குவேஜ் வந்துடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு மேசுவான டொயோட்டாக்கான லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. டெய்லம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹாலிஜன் லைட்ஸில் தான் வருது, எல்லாமே எல்இடியில் கிடைக்கல. ஓகே, இனோவா கிறிஸ்டாக்கான பேச்சிங் இந்த இடத்துல கிடைக்குது. அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா 2.4Z அப்படின்ற ஒரு பேச்சிங்கும் இருக்குது. 2.4 லிட்டர்ன்றது டீசல், 2.6 அப்படின்றது பெட்ரோல். ஓகே, உங்களுக்கு பின்னாடி வைப்பர்ஸ் அண்ட் வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே ஹை மவுண்டட் பிரேக் ரேம்ஸ், ஒரு ஷார்ப் ஃபினான்டல், ஒரு மாதிரியான ஒரு ஸ்பாய்லர் ஃபினிஷ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பேக் ஹேண்ட் அது பயங்கரமாக அப்பீல் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸ் அண்ட் கேமரா ஒன்று இந்த இடத்துல கிடைக்கும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 7 வரீங்கன்னா உங்களுக்கு உள்ள கேபின் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க போது, பட் பின்னாடி இருக்க பூத் ஸ்பேஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்க போது. ஓகே, பட் கொஞ்சம் அதை வந்து எக்ஸ்ட்ராவாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னோவா வந்து இவ்வளோ பெரிய லென்த்தாக இருந்து 150 லிட்டர்ஸ் கொடுக்குறது பெரிய விஷயம். நிறைய காலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கார், பின்னாடி உங்கள் பூத் ஸ்பேஸ் சுத்தமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இங்கே இதோட இன்டீரியர் நம்ம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு கார் ரிவ்யூ போடுவது, நீங்கள் மிஸ் பண்ணக்கூட நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து இதோடைய இன்டீரியருக்கு நான் வந்தேன்னா, ஸோ இங்கேருந்து இதோடைய இன்டீரியருக்கு நான் வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா அப்படின்ற அந்த இலுமினேட்டடுக்கான ஒரு ஸ்கஃப் பிளேட்ஸ் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் காமிச்சிடுறேன். என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் எண்ட் வந்திருக்கும், அதாவது டாப் எண்ட் வந்திருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா பவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லலாம். டோர் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஒரு ஓவர் வெயிட் இல்லை அப்படின்னாலுமே அந்த பில் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இனோவா வரீங்க, டொயோட்டா வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிலையபிலிட்டி. டொயோட்டோ மாதிரியான ஒரு ரிலையபிலிட்டி வேறு எந்த கார்லையுமே கிடைக்கிது. ஏன் ரிலையபிலிட்டி அவ்வளோ ரோல் ஆச்சுன்னு தெரியல ஆயிடுச்சு. ரிலையபிலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நம்பி ஓட்டலாம். இது வந்து டொயோட்டாவும் சரி லெக்ஸஸும் சரி எங்கே ஒரு பெரிய அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலையபிலிட்டியில் தான் எடுக்கிறாங்க. ரொம்ப சூப்பர்பான ஒரு இன்ஜின் குவாலிட்டி உங்களுக்கு இந்த காரில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. லாங் ட்ரைவ் போயிட்டே இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த லாங் ட்ரைவ் போகும்போது இன்ஜினோட வேர் அண்ட் டேர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அவ்வளோ வேர் அண்ட் டேரையும் இந்த இனோவா தாங்குதுன்றனால தான் ஹைவே போகிறவங்க இந்த இனோவாவை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு ரீசன் நீங்கள் ஏன் இனோவா எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டர்போ டீசல், நீங்கள் பெட்ரோல் பண்ணாலும் ஒரு டர்போ பெட்ரோல் வரப்போது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2500 cc கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ அந்த ஃபேக்டர் இருக்குது. நிறைய பேர் இப்போ கேட்குற கேள்வி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பட்ஜெட்டான 7 வந்துடுச்சு, அது நம்ம எடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எஸ், நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம், உங்களுக்கு பட்ஜெட் ஃபேக்டரி இருக்குதுன்னா எடுக்கலாம். எங்கே ப்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்கள் இன்ஜின் பவர் பண்ணுறது ஒன்று இருக்குது, உங்கள் பாடியோட வெயிட் ஒன்று இருக்குது. இந்த கார் ஏற்கனவே ஒரு 2 டன்னுக்கான ஒரு கார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார் ஒரு 30 லட்சம், இது 7 7 பேர் கூட்டு போகுது. இதுவே உங்களுக்கு இப்போ 7 லட்சத்துக்கு ஒரு 7 பேர் கூட்டு போகிறதுக்கான கார் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிரைபர் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டருக்கான கார், 999 cc. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2500 cc. ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோ நம்ம பார்க்கும் போது இந்த இன்ஜின் இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த இன்ஜினுக்கான பாடி வெயிட் ஒன்று இருக்குது, அதாவது அந்த அந்த இன்ஜின் உட்காந்துருக்குதுல அந்த வண்டியோட பாடி வெயிட்னு ஒன்று இருக்குது, அந்த வண்டியில் இருக்கிற பேசஞ்சருக்கான பாடி வெயிட்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே இந்த காரில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த காரோட வெயிட் சிக்னிஃபிகண்ட்டாக ஏற தான் போதும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ அந்த டிரைபர் இருக்கும். டிரைபரில் நீங்கள் 7 உட்கார வச்சுட்டு ஒரு 999 cc நீங்கள் புஷ் பண்ண வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஐ பிலீவ் டிரைபர் இஸ் நாட் டர்போ. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ அதை ஊட்டிக்கு எடுத்துகிட்டு போகலாமா கொடைக்கானல் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அது ஏன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், ஓகே ஆப்வியஸ்லி நீங்கள் போகலாம், ஏன் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலான ஃபேக்டர் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக ஒரு இன்ஜின் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த இன்ஜினுக்குள்ளே காற்று வரணும். நார்மலாக காற்று கிடையாது, ஆக்சிஜன் வரணும் அந்த இன்ஜினுக்கு. உள்ள கம்பஷன் நடக்கும் போது பெட்ரோலும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகுது, ஆக்சிஜன் உள்ள மிக்ஸ் ஆனால் உள்ள கம்பஷன் நடக்கும். ஃபயர் ஆகுதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும். ஸோ இப்போ உங்கள் கார் பார்த்தீங்கன்னா மேலே இப்போ ஏர்த் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மலை மேலே ஏற உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது மேலே. ஸோ நீங்கள் அப்படி போகும்போது உங்களுக்கு இன்ஜின்கான ஏர் சப்ளை உள்ளே போகல, நீங்கள் 7 உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் சொல்கிறேன், டர்போ தான் அதிகமான ஏர் இழுத்து இன்ஜின்குள்ளே தள்ளப்போகுது. டர்போ இல்லை, நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர்னா அந்த ஏர் வென்ட் வழியாக உள்ளே வரப்போகுது. ஓகே, அதாவது உள்ளே இருக்க ஏர் இன்டேக் வழியாக வரப்போகுது, டேரெக்டாக வரப்போகுது.
ஸோ இப்போ அப்படி வரும்போது உங்களோட இன்ஜினோடைய ப்ரீதிங் ஃபேக்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ரொம்ப அதிகமான ஹைட், அதாவது ரொம்ப நார்மல் ஹைட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ரொம்ப அதிகமான ஹைட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் 999cc 7 பேர் வச்சுட்டு நான் நம்ப மாட்டேன் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அது உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த கோல்ட் ஏர் இன்டேக் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வெளியில் ஒரு இடத்துல வைப்பாங்க. ஸோ தட் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோல்டரான ஏரை ப்ரீத் பண்ணி இன்ஜின்குள்ளே தள்ளதுக்காக. அதோட பேசிக் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டென்சரான ஏர் உள்ளே தள்ளணும். டென்சரான ஏர்னா அதிகமாக ஆக்சிஜன் இருக்கிற ஒரு ஏர் இன்ஜின்குள்ளே தள்ளணும். ஸோ நீங்கள் அதிகமாக மேலே போக 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 உங்களுக்கு டர்போவும் இல்லை, உங்களுக்கு ஆரத்துக்கு உங்களுக்கு ஆரத்துக்கு உள்ளே இழுக்கிறதுக்கு. இன்னொன்று மேலே போகும்போது உங்களுக்கு ஆக்சிஜனும் அந்தளவுக்கு கம்மியாக இருக்க போது. ஸோ அப்போ தான் அந்த 999cc நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஒரு டவுன்ஸை எடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். அது இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. டிரைபர் வந்து நான் வந்து இப்போ ஒரு டீ போர்டுக்காக வாங்குறேன், டாக்ஸிக்காக நான் வாங்குறேன், டிரைபரை நான் ஹைவேல ஓட்ட முடியுமா, அதாவது ஹைவேல ஓட்டலாம் ஹில் மேலே ஓட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த கேள்விக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஆன்சர் பண்ணேன். ஸோ மற்றபடி இந்த இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டடான ஸ்டியரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மீடியாக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, வால்யூம்க்கான ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அடுத்த ட்ராக்கான ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், கால்க்கான ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க அந்த மிட் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டில் உங்களுக்கு ஆர்பிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா அனலாக்ல தான் வச்சிருக்காங்க, டிஜிட்டல் இல்லை. நடுவில் மட்டும் ஒரு மிட் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு 8-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்க்கான ஏசி ஃபங்க்ஷன்ஸ் இதில் கிடைக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இனோவாக்கு ரொம்பவே சிக்னிஃபிகண்டான அந்த ப்ளூ கலர் ஆம்பியன் லைட்டிங் உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் கிடைக்குது. அந்த யூ ஷேப்ட் ஆம்பியன் லைட்டிங் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கிடைக்க போகுது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேஷ்லையும் சரி டோர் பேனல்ஸ் இங்கே கிடைக்கல, ஃப்ரண்ட் டேஷில் மட்டும் அந்த உடன் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. டோர் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு கிளாஸ் பிளாக்கான பேட்டர்ன் கிடைக்குது. எல்லா விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா ஒன் டச் அப் டவுன் ஃபங்க்ஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர் போகும்போது யூரோ கேப்பில் ஏஷியா கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு 4-star சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்குது. உங்களுக்கு ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி சென்சார் கிடைக்குது, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் மூன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ பிரேக்கிங்கான அலர்ட்டுமே கொடுத்துருக்கு. சப்போஸ் உங்கள் வண்டி வந்து யாரோ விண்டோ பிரேக் பண்ணி உள்ளே வராங்க அப்படின்னா அதுக்கான அலர்ட்டுமே உங்களுக்கு இந்த காரில் கிடைக்குது. ஸோ வேரியஸான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்மே உங்களுக்கு இப்போ இனோவாவில் உங்களுக்கு கிடைக்குது. 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் கிடைக்குது. அண்ட் உங்களுக்கு ஆம்ரெஸ் கீழே எஸ் எனக்கான ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 cup holders எனக்கு இந்த இடத்துல கிடைக்கு, 1 cup holder இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. முன்னாடியுமே ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கிடைக்குது எனக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவ் பாக்ஸ், அது கூல்டு. இந்த இடத்துல இருக்க க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக க்ளவ் பாக்ஸ், அது பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ஏதோ நிறைய விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மேலே எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம்ஸ் எனக்கு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு வேனிட்டி இந்த இடத்துல எஸ் வேனிட்டி வித் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வேனிட்டி வித் லைட். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் அடிஷ்னலாக ஒரு எல்இடி பாருமே உள்ள போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலிட்டிஷியனுக்கான ஒரு கார். ஸோ இங்கேருந்து வேவ் பண்ணும்போது முகம் தெரியறதுக்காக இங்கே ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் இனோவாவை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைவே போகிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இன்னொன்று ஹைவே போகிறீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கிலோமீட்டரை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. ஈஸியாக இப்போ ஒரு திருநெல்வேலி போயிட்டு திரும்ப வரணும்னா ஒரு 1500 kilometers காலி நம்ம ஓடோவில். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய வாட்டி போயிட்டு வரணும். ஈஸியாக நீங்கள் 1 lakh rupees, 2 lakh kilometers போகிறீங்க. ஸோ அப்போ தான் இந்த இனோவாக்கான அந்த டொயோட்டாக்கான ரிலையபிலிட்டி ஃபேக்டர் உள்ளே வருது. டொயோட்டாவும் சரி லெக்ஸஸும் சரி ஓரளவுக்கு சிமிலரான கம்பெனிஸ் தான். ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் சூப்பர்பான இன்ஜின் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னால 3 lakh kilometers வரைக்கும் பிரச்சனையே இல்லாமல் இந்த போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டியில், அதாவது உங்களுக்கு கேரண்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அப்படின்னா வந்து 1 lakh kilometers வாரண்டி உங்களுக்கு இந்த காரில் கொடுக்குறாங்க. 1 lakh kilometers பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா என் வண்டி நான் ஒரு 5 வருஷமாக யூஸ் பண்ணுறதுவே பார்த்தீங்கன்னா 40,000 kilometers தான் ஓட்டிருக்கேன். நான் சிட்டியில் தான் போகிறேன், ரொம்ப ஹைவே போல. பட் இந்த மாதிரி ஹைவே எடுக்கிறவங்களுக்கு 1 lakh kilometersன்றது சாதாரணமாக போக போகுது. பட் டொயோட்டா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டர் சூப்பராக இருக்க போது. ஃப்ரண்ட்டில் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தலாம் அந்த தேர்ட் ரோ காட்ட போகிறது இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. நான் போன என்னோட பழைய வீடியோவில் அந்த தேர்ட் ரோ மட்டும் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. தேர்ட் ரோ பார்த்துட்டு நம்ம டேரக்டாக ட்ரைவ் போயிடலாம். அந்த ட்ரைவ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, பவர் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு USB-க்கான ஒரு சார்ஜிங் போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அது போக ஒரு 12-volt சார்ஜிங் சாக்கெட்டுமே நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட்ல உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இதோடைய பேக் ப்ரெசன்ஸ்க்கு நான் வந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இனோவாக்கான அந்த டச், இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கான ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன், அப்புறம் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவர், ஃபியூல்க்கான ஓப்பன் பண்ணிக்க லீவரும் பாட்டில் ஃப்ரண்ட்ல பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவருமே கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே வச்சிருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே இதோடைய பேக் ப்ரெசன்ஸ்க்கு நான் வந்தேன்னா இதோடைய பேக் ப்ரெசன்ஸ்க்கு நான் வந்தேன்னா எனக்கு சீட் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது, பட் என்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ சீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு உட்காரலாம், எனக்கு தெரிஞ்சால் ஃப்ரேம் மட்டும் வெளில போயிடணுன்ற பயம் இருக்குது. போக மாட்டேன்னு தெரியும், பட் என்னால் ஏன் இந்த சீட்டை மூவ் பண்ண முடியல, ஐ எம் நாட் ஏபிள் டு டூ பண்ண முடியல. ஓகே,
ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஓனர் குட்டியான ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வச்சிருக்காங்க. இது காரில் கிடைக்கிறது கிடையாது. என்னடா உள்ள இன்னோவில் ஸ்க்ரீன்லாம் இருக்குதா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஓனர் தனியாக அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஹோம்லி ஃபீச்சர் உங்களுக்கு இந்த காரில் இருக்குது அப்படின்னா சொல்லலாம். மேலே எனக்கான லைட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கான ஏசி ஃபேன் பார்த்தீங்கன்னா மேலே வருது. ஆம்பியன் லைட்டிங்கான லெவல் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த ஒரு பட்டன். அது போக ஏசி ஃபேனை கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஒரு பட்டன். அகேன் அந்த யூ ஷேப் ப்ளூ கலருக்கான ஒரு ஆம்பியன் லைட்டிங் இந்த இடத்துல கிடைக்குது. எனக்கு இந்த இடத்துல ஒரு ரீடிங் லேம்ப்ஸ் வச்சிருக்காங்க. நைட் நீங்கள் இந்த இடத்துல ஒரு புக் படிக்கிறீங்கன்னா இந்த இடத்துல ரீடிங் லேம்ப்பை நீங்கள் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த இடத்துல வந்து ஆன் பண்ணிங்கன்னா அவங்க ஏஞ்சிருவாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மட்டும் தான் போடணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு தனியான ஒரு லைட்டிங் ஒன்று வச்சிருக்காங்க. எனக்கான கிராப் ஹேண்டில்ஸ், சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு சீட்டில் ஆம்ரெஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 seater அண்ட் 7 seaterக்கான ஆப்ஷன்ஸில் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா கேப்டன் சீட்டோட வரக்கூடிய 6 seater ஆப்ஷன். ஸோ ஃப்ரண்ட்ல எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகேன் ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு யூஎஸ்பிக்கான ஃபங்க்ஷன் ஒன்று கிடைக்குது. ரொம்ப ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு லேப்டாப் எதாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சு வேலை பார்க்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 10 kg வரைக்கும் தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் மீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அகேன் நம்ம இதை ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த இடத்துல எஸ் 2 cup holders டீசெண்டான சைஸில் இருக்குது. டோர் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஆம்ரெஸ்ட்கான ஃபங்க்ஷன் ஃபீச்சருமே இந்த டோர்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கான சீட்டில் எனக்கான ஒரு குட்டியான ஒரு மேக்சின் ஹோல்டர் வச்சிருக்காங்க. அதுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் நிறைய வச்சிருக்காங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம். நடுவில் கேப் இருக்குல்ல போயிட்டு வரதுக்கு, அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா 2 cup holder இந்த இடத்துல அடிஷ்னலாக கிடைக்கும். அது சூப்பர் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்க்க மறந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், 2 cup holder உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே ஒன்று வச்சிருக்காங்க. உங்கள் ஃபோன் எதாவது வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இதோடைய ட்ரைவ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ட்ரைவ் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம டேரெக்டாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இனோவா கிறிஸ்டாவுடைய டிரைவுக்கு வந்திருக்கேன். ஃபேஸ் லிஃப்டட் கிறிஸ்டா. நான் வந்து இதை டிரைவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் அந்த டிரைவ் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். எந்த விதமான இன்ஜின் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை, பவர் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. பட் ஓகே, நான் வந்து இந்த இந்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா சில ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க இதோட பவுன்சினஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க டொயோட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எந்த இடத்துல அதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா சஸ்பென்ஷன் சேஞ்சும் எதுவும் நடந்த மாதிரி தெரில, பாடிலையும் சேஞ்சும் எதுவும் நடந்த மாதிரி தெரில. ஆனால் வந்து பாடியில் இருக்கிற பவுன்ஸ் வந்து நாங்கள் லைட்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. என்னால் சுத்தமாக ஃபீல் பண்ண முடியல. இன்னும் அதே அந்த ஒரு குஷனி ரைட் இருக்கும் தெரியுமா, அது இன்னும் இது கேரி அவுட் பண்ணுது. பட் சம்வேர் எனக்கு வந்து இந்த ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்டிஃப்னஸை இழந்துருக்குதோ அப்படின்னு தோணுது. எஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் பவர் அசிஸ்டட் ஸ்டியரிங் தான் இது. ஸோ தட் இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இன்ஜினோடைய பவர் அதிகமாக போகும்போது அதோடைய அதுக்கான வெயிட் வந்து ஏறப்போது அந்த ஹைட்ராலிக் அப்படின்னா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அந்த லிக்விட் இருக்குல்ல, அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங்கை வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக ஒரு 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 என்ன சொல்கிறது சாலிடான இதில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் அடுத்து வந்து இந்த ரிவ்யூவில் வந்து எதை சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய பவரை. ஓகே, ஸோ பவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு 2 engine ஆப்ஷனில் உங்களுக்கு கிடைக்குதுவா. நான் இப்போ சொல்ல யூடர்ன் அடிச்சு சொல்கிறேன். ஸோ யூடர்ன் ரேடியஸ் மட்டும் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிடுறேன். யூடர்ன் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.4 meters யூடர்ன் ரேடியஸ் உங்களுக்கு இந்த இனோவா கிறிஸ்டாவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் இங்கே யூடர்ன் அடித்தேன்னா ரொம்ப ஈஸியாக திரும்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் திஸ் லென்த், ஏன்னா இந்த வண்டியோட லென்த்துக்கு 5.4 ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வண்டி லென்த்தே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4.7 meters லென்த். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 5.4 meters உங்களுக்கு இதை யூ அடிச்சிருச்சு. நான் என்னோடய கேமரா மட்டும் லைட்டாக ஸ்டெடி பண்ணிருக்கேன், ஸ்டெடியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாலிட்டிஷியன் கார் அப்படின்றனால முன்னாடி ஃப்ளாகுக்கான இதெல்லாம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ நான் வந்து நான் இனோவாக்கான பிரேக்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரியான ஸ்ட்ராங்கான பிரேக்கிங். ஸோ இந்த 2 engine ஆப்ஷன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு பெட்ரோல், ஒரு டீசல். ஓகே, டீசல் நேற்று சொன்ன மாதிரி ஒரு 148 BHP அண்ட் 343 newton meters ஆஃப் டார்க். நான் வந்து உள்ளே ரிவ்யூ பண்ணும்போது கூட 243 சொல்லிட்டேன் நினைக்கிறேன். 343 newton meters ஆஃப் டார்க், இதுதான் டீடைலிங் மாஃபியா நந்தனம். ஓகே, உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, த்ரீல நான் ஜனல் இறக்கி கூட காட்டுறேன். ஓகே, இதுதான் டீடைலிங் மாஃபியா நந்தனம். ஓகே, ஏன் கார் நீங்கள் தான் டீடைல் பண்ண வந்தேன், நீங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே வரலாம். எம்ஜி ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கத்தில் இருக்குது. ஓகே, சிக்னல் விட்டாங்க. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 165 BHP. ஓகே, ஃப்ரண்ட் சென்சார் இருக்குது இந்த காரில், அதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரண்ட் சென்சார் இருக்குது அப்படின்றனால எனக்கு அந்த ஸ்கூட்டர் அண்ணன் வந்து அப்படியே முன்னாடி வந்தோடனே இந்த இடத்துல பிபி பிபின்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இங்கே இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு பார்க்குன்னு ஒரு பட்டன் ஒன்று பார்த்தோம் தெரியுமா, அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாருக்கான அலாமல் அது ஆஃப் பண்ண போகுது. ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் போது நம்ம ஊர் டிராஃபிக் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை, எல்லாரும் கிட்ட தான் ஓட்டிகிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக அந்த இடத்துலையுமே ஒரு பட்டன் ஒன்று வச்சிருக்காங்க. அது நீங்கள் டோட்டலாக ஆஃப் பண்ணால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சென்சார் மட்டும். அது ரொம்ப ஹேண்டியாக வரும் அப்படின்றதான் என்னுடைய தாட்டாக இருக்குது. அண்ட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 BHP அண்ட் 245 newton meters ஆஃப் டார்க். 245-246 newton meters ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ் நீங்கள் போகிறீங்கன்னா தயவு செய்து டீசல் போயிருங்க, ஏன்னா அந்த டார்க்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த பெட்ரோலுக்கு வர போகிறதே கிடையாது. அண்ட்
இவ்வளோ பெரிய வண்டிக்கு நீங்கள் பெட்ரோல் ஊற்றி உங்களால் முடியவே முடியாது. ஓகே, ஸோ வரீங்கன்னா இனோவா வரீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி நீங்களாம் டீசல் பெறுவீங்க. நானும் ஏன்னா என்னோட இதுக்கு நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் பார்த்தீங்களா, ஒரு ஒரு வாட்டி அவங்க போகும்போதும் பீப் பீப் பீப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நான் ஆஃப் பண்ணேன்னா இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அது ப்ரெஸ் பண்ணால் நான் ஆஃப் நிற்கலாம், அது செம்ம ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 7 கலர் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஒயிட்னு ஒரு ஷேடில் வருது, சில்வர் ஒரு ஷேடில் வருது, கிரே 2 ஷேடில் வருது, அது போக ஆக்சுவலி ஒயிட்டே 2 ஷேடில் வருதுமா, ஒயிட் 2 ஷேடில் வருது, கிரே 2 ஷேடில் வருது, சில்வர் ஒரு ஷேடில் வருது, அண்ட் ஒரு மாதிரியான ஒரு ரெட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் பிளாக்ல ஒரு மாதிரியான ஒரு பிளாக் ஃபினிஷுமே இந்த காருக்கு ஒன்று கிடைக்குது. ஸோ மொத்தம் 7 கலர் ஆப்ஷன். வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா GGX VX ZX அப்படின்னு சொல்லிட்டு வருது. ZX தான் இருக்கிறதுலே டாப் எண்ட்கான வேரியன்ட். ZX ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 33 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் கையில் ஒரு 33 லட்சம் ரூபா 35 லட்சம் ரூபா இருந்துச்சு, ஒரு MPV நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, வாங்கணுன்னா நார்மலாக வாங்கணும்லாம் இல்லை, வாங்கினா பெஸ்ட்டாக தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த இனோவா கிறிஸ்டா உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மான ஐடியாவில் இருக்கும். ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும், பட் நீங்கள் எனக்கு இது வேணாம்ப்பா வேறு ஏதோ ஒன்று சஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கார்னிவல் மை டூ த ஒர்க் அப்படின்னு தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். கார்னிவலோடைய பவருமே சூப்பராக இருக்குது, அதோடைய உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது, அதனால தான் நான் கார்னிவல் அப்படின்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ மெயின்லி இப்போ யார் இந்த கார்லாம் மோஸ்ட்லி வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிஷியன்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப வாங்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தோம் நிறைய பேர் கார்னிவல் வாங்கிட்டு அப்படியே மேலே அந்த ரூஃப்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து கமல்ஹாசன் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமல்ஹாசன் சார் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா அவரோட கட்சிக்கான அந்த பிரச்சாரம் இருக்குது தெரியுமா, அதில் கூட வந்து அந்த கார்னிவல் மேலே இருக்கிற ரூஃப் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ கார்னிவல் எல்லாருமே இப்போ வந்து ஒரு கட்சி வண்டியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் இனோவா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிருந்தாங்க, இப்போ வந்து கார்னிவல் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது அதோடைய ஸ்பேஸ் ஃபேக்டர் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ், உங்களுக்கு லிமோசின்லாம் நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 பேர் அந்த காருக்குள்ளே உட்கார வைக்கலாம். ஸோ எஸ் நீங்கள் இனோவா எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே கார்னிவல் ஒரு ஆப்ஷனில் வச்சிருக்கிறது நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் கமிங் டு தட், அந்த ஒரு க்வெஸ்சன், பட்ஜெட்டான 7 சீட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் டு பவர் ரேஷியோ ரொம்ப 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 முக்கியம். ஓகே, 999cc வந்து ஒரு ஹேட்ச் பேக்குக்கு ஓகே ஓகே, பட் ஆனால் அதே 999cc ஒரு 7 சீட்டருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாட் ஓகேன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது பார்த்தீங்கன்னா அநியாயம் அப்படின்னு தான் எனக்கு கேட்டால் நான் சொல்கிறேன். நாட் ஓகேன்ற அந்த அந்த செக்மெண்ட்குள்ளேயே அது வரக்கூடாது, அது அநியாயம் அப்படின்ற அந்த செக்மெண்ட் போயிடல. ஏன்னா இந்த கார் ஒரு 2500cc, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு 1000cc முன்னாடி வச்சோன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் உள்ளே கிடைக்க போகிறதுல, வண்டி வந்து திணறப்போகுது, அவ்வளோ பேர் இழுக்கிறதுக்கு பாடி முதல்ல இழுக்கணும், அது போக நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க, உங்கள் வீட்டையும் சேர்த்து இழுக்கணும், அண்ட் அது போக மலை மேலே போகும்போதுலாம் லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுது, எஸ் நீங்கள் வந்து ஒரு 6 பேர் தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிரைவர் எடுக்கலாம். ஓகே, 6 பேர் நீங்கள் மேண்டேட்ரி, நீங்கள் வந்து ஒரு 7 பேர் 6 பேர் கூட 5 பேர்கிட்ட மேலே வந்துருச்சு, மேண்டேட்ரி ஒரு 8 பேர் 7 பேர் அப்படின்னா எப்போவுமே போகிறீங்க, இப்போ எப்போவுமே போகிறீங்க அப்படின்னா எஸ் அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா சில வீட்டில் எப்படி பண்ணுவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில டைம் நாங்கள் வந்து 5 பேர் போவோம், ஏதாச்சும் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா 6 பேர் போவோம் அப்படின்னா அந்த ரேர் ஒகேஷன் வருது தெரியுமா, அப்போ நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஓகே நம்ம ஏன் ஒரு 5 சீட்டர் வாங்கிக்கணும் 7 சீட்டர் வாங்கிக்கலாமே திடீர்னு என்னைக்கா சூஸ் ஆகும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் நிறைய வீட்டில் இருக்குது, நானே நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படி வாங்குறீங்கன்னா ஓகே, ஏன்னா அது பட்ஜெட் ஃபேக்டர்லேயும் வருது. நீங்கள் வந்து ஹைவேல என்ன சொல்றது, ஹைவேல ஓகே, நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் ஏற மாட்டீங்க அப்படின்னா அப்பவும் ஓகே, ஆனால் நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டென்ஸ் ஏர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் டர்போ இல்லாமல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாக இருக்கனால உங்கள் வண்டியை வந்து அதை எஃபெக்ட் பண்ண போகுது. ஓகே, ஸோ அது ஒரு பேசிக் ஃபேக்டர், அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த இனோவாக்கு எந்த காருமே ஆக்சுவலி கம்பேரிசனுக்கு நான் சொல்லவே முடியாது. ஹைவேல ஒரு அன்பேரலல்டு டிரைவிங், ஒரு அன்பேரலல் கம்ஃபர்ட்டு. இப்போ நம்ம ஒரு சரியான டிராஃபிக்கில் இருக்கோம், வெளில எந்த நாய்ஸுமே உள்ளே வரல, நம்ம டிரைவ் பண்ணிட்டு வரும்போது எஸ் என் இன்ஜின் ரெவ் ஆகும் போது அந்த நாய்ஸ் மட்டும் உள்ளே வருது தவிர, நீங்கள் 5th கியர் போட்டிங்கன்னா இந்த கார் க்ரூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்குள்ளே சவுண்டு வர போகிறதே கிடையாது. ஏன்னா இந்த கார் ஒரு சூப்பர்பான ஹைவே மிஷின் அப்படின்னு தான் உங்களுக்கு. ஹைவேல இந்த வண்டி மாதிரி உங்களுக்கு எந்த வண்டியும் கம்ஃபர்ட்டாகவும் சரி பவர்லேயும் சரி எங்கேயுமே வந்து கிட்ட கூட வந்து தொட போகிறது கிடையாது. ஸோ இனோவா பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே கிங் அப்படின்ற அந்த பேரை வந்து இன்னும் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யூடர்ன் பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக அடித்தேன் அந்த யூடர்னை, அந்த ஃபீட்பேக் பார்த்தீங்களா ஸ்டீரிங் வந்து அப்படியே சுற்றிக்கிச்சு. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா சரியான பவர் உங்களுக்கு, இது டீசல் அப்படின்றனால அந்த 343 Nm of டார்க் வந்து டக்கு டக்குன்னு கிக் ஆகிட்டே இருக்குது. எஸ் உங்களுக்கு அந்த டர்போ கிக் ஆகும் போது உங்களுக்கு அந்த பவர் நல்லாவே ஃபீல் பண்ணுறீங்க. நான் இத்தனைக்கும் பவர் மோடில் கூட வைக்கல, ஓகே ஈக்குவலாக தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 120 வந்துட்டோம், 120 பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்பீட் அலர்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நந்தனம்ல ஒரு டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் இங்கே தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன், இப்போ மறுபடியும் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குற மக்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே ஒரு கார் ரிவ்யூ போடுவோம், அது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே தட்டி விட்டுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் சூப்பர் ரிவ்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் நான் சொன்ன மாதிரி மினி கூப்பர் ரிசீவ் பண்ணணும் அண்ட் போர்ஷாவும் பண்ணணும். ஓகே, சொன்னர் வீடியோவில் உங்கள் யாரையும் நான் பார்க்குறேன். மக்கஸ் பை பை அண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலிங் மாஃபியாவையும் அப்படியே காமிச்சிடுறேன். ஏன்னா நான் அங்கே தான் உள்ளே போகிறேன், எதுக்கு அதை மட்டும் காட்டாமல் இருக்கணும் அதையும் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் வண்டியை வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நேராக எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே தான் விடுவீங்க. ஓகே பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்படியே டீட்டெயிலிங் மாஃபியா அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் எடுத்துகிட்டு போய் நேராக இன்னும் உள்ளே வந்து விட்டுறேன். ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செராமிக், செராமிக்கில் பிபிஎஃப்கே வந்துருக்குது இந்த கார். ஓகே, நான் வெளில வந்து காமிச்சிடுறேன். வண்டியெலாம் லாக் ஆகிடாது. ஓகே, நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலிங் மாஃபியா, உங்கள்கிட்ட எல்லாமே காமிச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரிவ்யூ பண்ண காருமே இதுதான். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். மக்கஸ் பை பை. ஆக்சுவலி இது மட்டும் டீட்டெயிலிங் மாஃபியா கிடையாது, உங்களுக்கு அந்த பக்கம் இன்னொரு பூத் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வாஷ்லாம் வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குது, இது சும்மா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி ஒரு க்ளோஸ்டு பே மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது.